நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு செடிகளும் மூலிகை தன்மை வாய்ந்தது. இந்த மூலிகைகள் மனிதனுடைய உடல் பாகங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ பயனாக விளங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான மூலிகை தான் புனை மீசை. இந்த மூலிகை ஒரு சிறுநீரக காப்பான், அதாவது சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வளிக்கும். சிறுநீரகத்தில் சிறுநீர் பிரித்தெடுக்கும் தன்மை குறைவதால் உடலில் நீர்க்கொற்றல் உண்டாகி உடல் பருமன் அதிகமாக காணப்படும். இந்த புனை மீசை சிறுநீர் பிரித்தெடுப்பதில் மிகவும் வல்லமை பெற்றது. இந்த புனைமிசை மூலிகை சிறுநீரக கற்களை அகற்ற உதவுகிறது மற்றும் கல்லீரல் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கும். இந்த செடியின் பெயர் காரணம் இதனுடைய பூக்கள் பூனைமிசை போல இருப்பதால் இதற்கு பூனைமிசை என்று பெயர் வழங்கியிருக்காங்க. ஆங்கிலத்தில் இதை ஜாவா டீ லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டுவைடாக இந்த ஜாவா டீ ஹெர்பல் டீயை சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காக இதை சாப்பிடுவாங்க. மாச செக்அப் பண்ணும்போது கிட்னியில் கிரியேட்டின், அதாவது உப்புத்தன்மை மற்றும் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருந்தால் இந்த பூனைமிசை இலைகளை ஹெர்பல் டீயாக பயன்படுத்தும்போது இந்த கிரியேட்டின் மற்றும் உப்புத்தன்மை எல்லாமே சரியாகிடும். பூனை மீசையுடன் விஷநாராயணி, இது விஷநாராயணி, விஷநாராயண பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூனைமிசை மூணு பங்கு, விஷநாராயணி ஒரு பங்கு. இதை சேர்த்து கஷாயமாக செய்து உட்கொள்ளும்பொழுது கிட்னி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வளிக்கும். அதாவது கிட்னியிலுடைய கற்கள், கிரியேட்டின் லெவல், யூரிக் ஆசிட் லெவல் எல்லாத்தையுமே ஒரு கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்துடும். இந்த புனைமிசை செடிகளை இனப்பெருக்கம் செய்வது மிகவும் எளிது. ஒரு கிளைகளை கிள்ளி, இந்த ஒரு கிளையை கிள்ளி செடியாக இன்னொரு தொட்டியிலையோ இன்னொரு இடத்துலையோ செடியாக அமர்த்தினாலே போதும், இது துளிர் விட்டு வளர்ந்துடும். எந்த ஒரு மண் அமைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா மண் அமைப்புகளிலும் இந்த செடி வளரக்கூடியது. வெப்பநிலை இதற்கென்று தகுந்தது இல்லை, எல்லா வெப்பநிலைகளிலும் இந்த செடி வளரக்கூடியது. பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த ஒரு செடி வச்சது முழுக்க முழுக்க படர்ந்து விரிந்து வளர்ந்துருக்கு. வீட்டில் இடம் இல்லாதவர்கள் ஒரு அகலமான தொட்டியில் இதை வச்சு வளர்க்கும்போது இதனுடைய இலைகளை அதிகமாக எடுத்துக்கலாம். அகலமான தொட்டியில் இந்த செடி அடர்த்தியாக வளரும். சிறிய தொட்டியில் அந்த தொட்டியினுடைய மண் அமைப்புக்கு ஏற்றவாறு சிறியதாக வளரும். இந்த புனைமிசை வளர்ப்பு முறை மிக எளிது, ஆனால் இதனுடைய மருத்துவ பயன்கள் ரொம்ப அதிகம். இப்படிப்பட்ட பக்க விளைவில்லா மூலிகைகளை வீட்டில் வைத்து வளர்ப்பதால் நோயில்லா வாழ்வு வாழலாம். இந்த மூலிகை சுவாசம் நமக்கு ஏற்பட்டால் மனது புத்துணராக இருக்கும். நன்றி, வணக்கம்.